வணக்கம் நான் உங்கள் கவிதா ஆறுமுகம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிரில்டு ஃபிஷ் தான் செய்ய போகிறேன் இது ஒரு நல்ல சண்டே ஸ்பெஷல் ஸ்டார்டர் ரெசிபி வாங்க இதே எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் இதை வந்து முதல்ல கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இன்றைக்கி நான் வந்து கிரில் ஃபிஷ் செய்யறதுக்கு வவ்வால் மீன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வவ்வால் மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணும்போதே கொஞ்சம் லெமனும் சால்ட்டும் போட்டு நல்லா ரப் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எந்த ஸ்மெல்லும் வராது இந்த ஃபிஷ்லேருந்து அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷில் வந்து ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது மசாலா ஒட்டாது அதுக்காக நான் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா இதை வந்து இந்த ஈரத்தெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடுறேன் நம்ம லெமனும் உப்பும் போட்டு கழுவுனதுனால ஃபிஷ் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு நாலு கோடு போட்டு வச்சுக்கோங்க இதில் அப்போ தான் வந்து நம்ம மசாலா வந்து இதுக்குள்ளெல்லாம் போய் நல்லா ஊறி ஃபிஷ் வந்து நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து லெமன் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு லெமன் நல்லா சீடு இருந்தால் அந்த லெமன்லாம் எடுத்துருங்க கசக்கும் நல்லா லெமன் போட்டு நல்லா இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் சால்ட்டு நம்ம மசாலாவில் கொஞ்சம் சால்ட் போட போகிறோம் இது சும்மா லைட்டாக கொஞ்ச நேரம் ஊறுறதுக்காக இந்த மாதிரி நல்லா அப்படி தடவி இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுக்கு போடுறேன்னா நான் வந்து இதில் நல்லா ஒரு ஜூஸியாக நல்லா சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் எடுத்து இதில் வச்சுக்கிறேன் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வச்சுருக்கேன் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம வந்து உப்பு ஃபிஷ்ஷில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது வேணால் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டால் வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஒட்டும் அதுக்காக கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன் நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான் அது இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபிஷ் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபிஷ் மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க இது உள்ளெல்லாம் நல்லா படுற மாதிரி இது எல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துலலாம் கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடமும் நல்லா காரமாக நல்லாயிருக்கும்
இந்த மாதிரி நம்ம ஃபிஷ்ல எல்லா மசாலாவையும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருங்க. இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா அப்படியே ஊறணும். இது எவ்வளவு நேரம் நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளவு நேரம் நமக்கு ஜூசியாவும் நல்லாவும் இருக்கும் ஃபிஷ். இப்போ நம்ம இத அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம் 2 ஹவர்ஸ்க்கு. அதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபிஷ் வந்து இப்போ 3 ஹவர்ஸ் நல்லா மேரினேஷன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஓடிஜியில் வச்சு நம்ம க்ரில் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வந்து ஓடிஜியில் எப்படி க்ரில் பண்ணுறது ஃபிஷ்ஷை வச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஓடிஜி வந்து 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஓடிஜி வந்து ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து இந்த ட்ரேயில் வந்து இந்த ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபிஷ் வந்து ஒட்டாமல் வரும். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஃபிஷ் எடுத்து இதில் செட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு மேலேயும் கொஞ்சம் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஓடிஜியில் வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் நம்ம 30 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து ஃபங்க்ஷன் வந்து நான் டோஸ்டர் மோடில் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அப்பரும் லோவரும் ஹீட் ஆகும். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து நான் வந்து க்ரில் மோடில் வச்சு உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம டோஸ்ட் மோட்லேருந்து க்ரில் மோடுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ வேணால் க்ரில் மோடில் வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். நம்மளோட க்ரில்டு ஃபிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட க்ரில் ஃபிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிட்டேன். இது வந்து நம்மளுக்கு ஓடிஜி இல்லாதவங்க வந்து சாதாரண நம்ம ஃப்ரை தவாலியே டேஸ்டியான க்ரில் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். இது வந்து ஓடிஜி இல்லாதவங்க வந்து சாதாரண நம்ம தவாலையே ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இதே டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.